மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்று அக்கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடர்ந்து அமல்படுத்தப்படும். எந்த மொழி திணிப்பையும் அஇஅதிமுக அரசு ஏற்காது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு கண்டனம் தெரிவிப்பது, சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டுத் தொகையில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் தோற்றம் வளர்ச்சி பற்றி மறு ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டிருக்கும் குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த அறிஞர்களுக்கு இடமளிக்க வேண்டும். கச்சத்தீவை மீட்பதுடன் இலங்கை தமிழர் நலன் காப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இந்த தீர்மானங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அஇஅதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றுபட்ட சிந்தனையோடு ஒற்றுமையாய் பணியாற்றி தேர்தலை சந்திப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். செயற்குழு கூட்ட அழைப்பிதழ் மற்றும் கொரோனா தொற்று இல்லை என்ற சான்றிதழ் வைத்திருந்த உறுப்பினர்கள் மட்டுமே கூட்ட அரங்கிற்குள் அனுமதிக்கப்பட்டனர். கொரோனா தொற்று அச்சம் காரணமாக தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் அக்கட்சி அலுவலகத்தின் 3 பகுதிகளில் உறுப்பினர்கள் அமர வைக்கப்பட்டனர். தமிழக சட்டமன்றத்திற்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் இந்த செயற்குழு கூட்டத்தில் தேர்தலை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.